Hi friends, welcome back to our channel. This is your VJ Vanaja. Sorry friends, ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா வெக்கேஷன் விட்டதுனால ரெண்டு குழந்தையும் தனியாக வீட்டில் சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த ரீசன்காக தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பிள்ளைங்களுக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெக்கேஷனில் நிறைய பேர் ஊருக்கு அனுப்புறதோ இல்லை பாட்டி வீட்டுக்கு அனுப்புறதோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லாட்டி ட்ரிப் பிளான் பண்ணி வெளியில் போகிறது இப்படி தான் நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அது எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். ஜாலியாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணட்டும். சைட் பை சைடு அவங்களோட எஜுகேஷனையும் நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். என்னக்காக உங்கள் குழந்தை யூகேஜி தான் படிக்கிறாங்க, என் குழந்தை இப்போ தான் ஃபஸ்ட்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறாங்க, இல்லை எல்கேஜி தான் படிக்கிறாங்க இப்போவே எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து டாக்டரோ கலெக்டர் ஆகிறதுக்கோ படிக்க சொல்லி கொடுக்க சொல்லி நான் சொல்லலைங்க. ஸோ குழந்தைங்க இப்போ தான் யூகேஜோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறாங்க அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்ட்ராவே அவங்கக்கிட்ட ஒரு எஜுகேஷனில் கான்சென்ட்ரேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த டைமில் ஓரளவுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் நார்மலாகவே பாருங்களேன், இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தது நாளைக்கு சீக்கிரம் மறக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லாவே ஞாபகம் வச்சுப்பாங்க. பட் எஜுகேஷன் சைட் அப்படி யோசிக்கும் போது அதில் பிடிச்ச சப்ஜெக்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க, பிடிக்காத சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு மறக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த வெக்கேஷனையும் அவங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைமாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் 10 குழந்தைங்கள்லேருந்து உங்கள் குழந்தை தனியாக தெரிவாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல பழக்க வழக்கம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெக்கேஷனில் உங்கள் குழந்தைங்களை என்ன பண்ணலான்னா ரெகுலராக நீங்கள் வந்து ஃபுல் டே உட்கார வச்சு படிங்க, படிக்க வைங்க, சொல்லிக் கொடுங்க, எழுத வைங்க நான் சொல்ல போகிறதில்ல. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குழந்தைங்களை ஜாலியாக விளையாட விடுங்க, இல்லை வெளில கூப்பிட்டு போங்க, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஈவினிங்கில் ஒரு 1/2 hour கம்பல்சரி குழந்தைங்களை ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸோ இல்லை ரீடிங் ப்ராக்டிஸோ கொடுக்க வைங்க. இது ஏன் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூலிங் அதாவது லீவுக்கு அப்புறம் ஸ்கூலிங் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை ரைட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இதெல்லாம் நம்மளே லீவுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கோம் இல்லையா, இதே தான் நம்ம குழந்தைங்களுக்கும் நடக்கும். ஸோ இது நம்ம ஒரு எஜுகேட்டட் பீப்புளாக இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மிஸ்டேக்லாம் நடக்கக்கூடாதுனா இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த லீவில் உங்களால் ரெகுலராக குழந்தைங்கள உட்கார வைக்க முடியலனா கூட 1 day விட்டு இல்லை வீக்லி ஒரு 2 to 3 times ஆச்சும் 1/2 hour 1 hour மாற்றிக்கோங்க. இல்லை ரெகுலராக இருக்காங்கன்னா 1/2 day மாதிரி கம்பல்சரி உட்கார வச்சு ஈஸியாக அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுத வச்சுட்டே இருங்க. இப்போ தசக்குட்டிக்கு யூகேஜின்றதுனால நான் வந்து ஏபிசிடி 1, 2, 3 அதுக்கப்புறம் கான்யாச்சா அப்புறம் ஃபேமிலி வேர்ட்ஸு சவுண்ட்ஸ் இதெல்லாம் தான் நான் இப்போதைக்கு அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்கூல்லையும் இதுதான் இப்போதைக்கு யூகேஜி சிலபஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரெகுலராக ஒரே சப்ஜெக்ட் இல்லாமல் இன்றைக்கி ஸ்மால் ஏபிசிடினா நாளைக்கு கேபிட்டல் ஏபிசிடி, இன்னைக்கு ஐனா நாளைக்கு காஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி 1 day க்கு 1 day அப்படின்ற மாதிரி சப்ஜெக்டை பிரிச்சுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டுத்தனமாக சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களை எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக எழுதுகிற வேலையை மட்டும் பண்ணவே மாட்டாங்க, சைட் பை சைடு அவங்களோட விளையாட்டுத்தனம் இல்லை டயக்ராம் வரைகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த டைமில் நீங்கள் திட்டுறதோ அடிக்கிறதோ இல்லாமல் இட்ஸ் ஓகே சூப்பராக வரைஞ்சிருக்கீங்களே வெரி குட் அப்படின்ட்டு அதையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிவிடுங்க. ஃப்யூச்சரில் அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா. ஸோ அதனால் அவங்களோட என்ன பண்ணாலும் சரி சின்ன சின்ன விஷயத்தை ரசித்து அவங்கள பாராட்டிகிட்டே இருங்க. இதை நான் மெயினாக சொல்லணும்னா மதர்ஸ் இது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்கங்க. பட் நிறைய வீட்டில் ஃபாதர்ஸ் வந்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஷவுட் பண்ணி திட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறோம். பட் அவங்க நல்ல விஷயத்த பண்ணும்போது பாராட்டுறதுக்கு தயவு செஞ்சு தயங்காதீங்க. இன்க்ளூடிங் எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயங்கள் தான் இது. ஸோ அதனால் குழந்தைங்களை ஈஸியாக என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சு அவங்கள அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ இந்த வெக்கேஷனை அவங்கள எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுக்கு எவ்ரிடே ஈவினிங்லேருந்து ஒரு 1/2 hour டைம் எடுத்துகிட்டு ரிப்பீட்டடாக அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டையும் அவங்களோட ஓன் சப்ஜெக்டையுமே நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஸ்கூல் போக ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இதுதான் நான் தசக்குட்டிக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதர்வைஸ் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்டு ஷாப்பிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள். தமிழ் லெட்டர்ஸை ரொம்ப ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் நான் தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி போட்டு நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய் பாய்.